புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த பிடெக் பட்டதாரி சிவஞானம் என்பவர் ஆன்லைனில் வேலைவாய்ப்பு கிடைக்குமா என்று தேடிய பொழுது, நீங்கள் முதலீடு செய்யும் பணத்திற்கு நாள் ஒன்றுக்கு 10% மேல் லாபம் தருகிறோம் என்று இணையவழி மோசடிக்காரர்கள் சொன்னதை நம்பி 12,95,000 ரூபாயை அவர்கள் சொன்ன பல்வேறு வங்கிக் கணக்குகளில் செலுத்தினார். அவருடைய அக்கவுண்டில் 18,00,000 ரூபாய் பணம் இருப்பதாக காட்டியதை எடுக்க முயன்றபொழுது தன்னுடைய வங்கிக் கணக்கில் பணம் இல்லாததை அறிந்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதுகுறித்து ஆய்வாளர் கீர்த்தி விசாரணை செய்து வருகிறார். பொதுமக்களுக்கு இணையவழி போலீசார் விடுக்கும் எச்சரிக்கையில், இணையவழியில் வருகின்ற எந்தவொரு முதலீட்டு வேலைவாய்ப்பு அழைப்பை நம்பி பணத்தை செலுத்தி இணையவழி மோசடிக்காரர்களிடம் ஏமாற வேண்டாம் என்றும், குறிப்பாக இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், பேஸ்புக், வாட்ஸ்அப் போன்றவற்றில் வருகின்ற எந்தவொரு முதலீட்டு வேலைவாய்ப்பு அழைப்பையும் ஏற்று பணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாம் என்று, புதுச்சேரியில் மட்டும் கடந்த 3 மாதங்களில் 20-க்கும் மேற்கண்ட புகார்கள் இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.